வணக்கம் செல்லகுமார் பேசுறேன் இது செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை அறிவறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் 2021 நவம்பர் 13 சனிக்கிழமை அதிகாலை 4 மணி அறிவறிக்கை மீனவர்களுக்கானது வானிலை அமைப்பு தமிழக கடலோரம் மேலடுக்கு சுழற்சி தமிழக ஆந்திரா இணைந்த கடலோரம் மேலடுக்கு சுழற்சி மேலும் சென்னை அருகே கரை கடந்து செயலிழந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது தெற்கு கர்நாடகாவில் அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரபிக்கடலிலே ஏற்கனவே தீபாவளியின் போது நீடித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லட்சத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது கேரள கடலோரத்திற்கு திருவனந்தபுரத்தை ஒட்டி வர இருக்கிறது. பிறகு அது கொச்சியை ஒட்டி ஆலப்புழாவை ஒட்டி பயணித்து அது கர்நாடகா மற்றும் கேரளா இடைப்பட்ட பகுதியில் தெற்கு கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய அந்த செயலிழந்த நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து கோவா மகாராஷ்டிரா பகுதிக்கு சென்று விலகி செல்ல இருக்கிறது மேலும் ஒரு வட்டமடித்து. இதனால் மேலும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வந்து தற்பொழுது தாய்லாந்து மற்றும் மலேசியா இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து அந்தமான் கடற்பகுதிக்கு இன்று வரை இருக்கிற அந்த நிகழ்வோடு மேற்கு நோக்கி நகர்ந்த பொழுது 15ஆம் தேதி இந்த காற்று சுழற்சி அதோடு இணைந்து தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து தெற்கு ஆந்திரா வந்து வடதமிழகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக அரபிக்கடலை பார்த்தீங்கன்னா முதல்ல ஒவ்வொரு கடலாக பார்ப்போம்ல, அரபிக்கடலை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 22ஆம் தேதி வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக 19ஆம் தேதி வரைக்கும் நம்ம கடலில் மீன் பிடிக்க இறங்க வேண்டாம். 20ஆம் தேதி வரைக்கும் அரபிக்கடலில் இறங்க வேண்டாம். வங்கக்கடலுக்கு பார்ப்போம், வரக்கூடிய தென்சின்ன கடல் நிகழ்வு 17, 18, 19 தேதிகளில் தான் தமிழக கரையை நெருங்குகிறது. அது 20ஆம் தேதி தான் செயலிழக்கும். ஆக தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கூடிய மேலடுக்கு சுழற்சியால் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி வழியாக வலுவான காற்று பயணித்து கொண்டிருக்கிற காரணத்தினால குமரிக்கடலுக்கோ மன்னார் வளைகுடாவிற்கோ பாக்ஜலசந்தி பகுதிக்கோ இலங்கையோட தெற்கு பகுதிக்கோ இலங்கை சுற்றுவட்டார கடல் பகுதிக்கோ பயணிக்க வேண்டாம், கடலில் இறங்க வேண்டாம். அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து 16ஆம் தேதியிலிருந்து தமிழகம் நெருங்கி 17, 18, 19 வடதமிழகம் நெருங்கும் அந்த நிகழ்வால் தொடர்ந்து கன்னியாகுமரி பகுதிகளில் குமரிக்கடல் பகுதியிலையும் மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி மற்றும் இலங்கையோட தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியிலையும் தமிழக கரையோரமும் வலுவான காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கும். கடலில் தரையில் தற்பொழுது காற்று இல்லாததற்கு காரணம் வந்து குளிரலை இருக்கிற காரணத்தினால காற்று இல்லை. ஆனால் இதே காற்று கடலில் வலுத்திருக்கிறது. கடலில் ஒரு மாதிரி அப்படியே சற்று தூரம் கடலில் இறங்கினா கூட வலுவான காற்றாக பயணித்து கொண்டிருக்கு. ஆக வங்கக்கடல்லையும் 20ஆம் தேதி வரைக்கும் இறங்க முடியாது. ஏன்னா 17, 18, 19 தான் அடுத்த நிகழ்வே கரை கடக்க இருக்கிறது. ஆக வங்கக்கடலையும் இறங்க முடியாது. குமரி கடல் பக்கத்தை பார்ப்போம், இது என்ன ஆகுன்னா 20ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக காற்று வீசிகிட்ருக்கோம், அதுக்கப்புறம் காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகிறது. அதாவது இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் மற்றும் சுமத்ரா தீவு பகுதியில் ஒன்றும் இவை இரண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து வரும். இதற்காக ஒரு காற்று மெல்ல வேகமாக, அதாவது ஒரு சற்று சவால் நிறைந்த காற்றுன்னு சொல்லலாம். அது சிறு படகுக்கு சவால் கொடுக்கும், பெரிய படகுக்கு பிரச்சனை இருக்காது. ஆக நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் கடலில் மீன்பிடிக்க போகிறதுக்கு வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு மேலே 21, 22, 23 வரைக்கும் தான், 24 கடலுக்குள்ளே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக 24 கடலுக்குள்ளே இருக்கக்கூடாது. 21, 22, 23 நவம்பர் 21, நவம்பர் 22, நவம்பர் 23 மூன்று நாள் மட்டும் நீங்கள் கடலை மீன் பிடிக்கலாம். ஆனால் கடலோட ஆழ்கடல் பகுதிக்கு செல்லக்கூடாது. தரைப்பகுதியோட தொடர்பில் இருக்கணும். கரைப்பகுதியோட தகவல் தொடர்பு சாதனங்களோட செல்லணும். தங்கக்கூடாது 24 மேலே கடலில். ஆக 21, 22, 23 மூன்று நாட்கள் மீன் பிடித்து கரை திரும்பி விட வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையுடன் தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருக்கணும். நம்முடைய வானிலை அறிக்கையை பிற மீனவ நண்பர்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள். அவர்களையும் இணைந்திருந்து திட்டமிட்ட கடல் தொழிலுக்கு உதவுங்கள். வரக்கூடிய நாட்களில் எல்லாமே, அதாவது வங்கக்கடலில் அரபிக்கடல் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் தடை இருக்கும். 21ஆம் தேதி இறங்கலாம். அதுவும் 21, 22, 23 தான் இறங்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு வந்துன்னா அரபிக்கடல் காத்து அப்புறம் கிழக்கு நோக்கி பயணிக்கும். அப்புறம் குமரிக்கடலை பார்த்தீங்கன்னா ஓயவே இருக்காதுங்க, எப்போதும் குமரிக்கடலை காற்று இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு திசையில் குமரிக்கடலை காற்று பயணித்து கொண்டே இருக்கும்.
பெரும்பாலும் கிழக்கு திசை நோக்கிய காற்றாக இருக்கும். மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதியிலையும் காற்று இருந்து கொண்டே இருக்கும். இலங்கையோட தெற்கு பகுதியிலையும் காற்று இருந்து கொண்டே இருக்கும். ஆகையின் காரணமாக குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, இலங்கைக்கு கண்டிப்பாக பயணம் மேற்கொள்ள வேண்டாம் மீனவர்களே, அங்கே மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். ஆக குறைந்தபட்சம் 20ஆம் தேதி வரைக்கும் கடலில் இறங்க வேண்டாம். 21ஆம் தேதிக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வானிலைக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட கடல் தொழில் செய்யணும். தமிழக கரையோரத்தை போலவே ஆந்திர கரையோரமும் இதை விட வலுவான காற்றிற்கு வரக்கூடிய 16, 17, 18 தேதிகளில் அந்தமான் கடற்பகுதியும் அதே போல் ஒட்டுமொத்த கடலுக்காக கடல் தொழில் செய்ய ஒட்டுமொத்த கடல் பகுதியும் கடும் சீற்றமாக இருக்கும். அதே போல் வரக்கூடிய 17, 18, 19 நிகழ்வு தமிழகம் நெருங்கும்போது கடல் கடும் சீற்றமாக இருக்கும். கண்டிப்பாக தடை விதிக்கப்படும். காசிமேடு உள்ளிட்ட, பழவேற்காடு உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் இருக்கக்கூடிய படகுகள்லாம் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சேதம் ஏற்படுத்தியிருக்கும், கொஞ்சம் அல்லது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். இந்த அந்த பாதிப்பு இதில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதே போல் ஒரு காற்று, அதாவது கடற்காற்று இருக்கும். அதனால் கரையோரங்களில் கட்டப்பட்டிருக்கும் படகையும் ஒன்றோடொன்று இடிக்காமலும், அதே போல் நீர்நிலை அதாவது வடிகால் ஆறுகளின் முகத்துவாரங்களில் கடலில் கலக்கும் இடத்துல படகுகளை கட்ட வேண்டாம். கட்டினால் அப்படி வலுவான ஒரு கயிறு கொண்டு கட்ட வேண்டும். ஆக இப்படியெல்லாம் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்காலத்திற்கு திட்டமிடணும். 21, 22, 23 நம்ம மீன்பிடிக்க போகலாம் என்கின்ற மனநிலையுடன், அதற்கு முன் வானிலை அறிந்து தொடர்ந்து வானிலைக்குடன் இணைந்திருந்து திட்டமிடுதல் அவசியம். நம்முடைய வானிலை அறிக்கையை பிற விவசாயிகளுக்கும் எடுத்துச் சென்று உதவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.